ஹாய், இது உங்கள் விகே சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்தியா பெருங்கடலில் வந்து ஒரு தீவு வந்து உருவாக்க போகிறாங்க. அதுவும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மாலத்தீவு அப்படின்ற ஒரு தீவு இருக்கும். அந்த தீவும் பற்றி இந்த வீடியோவில் வந்து ஷார்ட்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு வந்து புரியும். மட்டும் இல்லை, இந்திய பெருங்கடல் வந்து தென்மேற்கு பகுதியில் வந்து 1200 மாலத்தீவுகள் வந்து இருக்குது. இதில் வந்து இத்தனை தீவும் வந்து ஒரே நாடு தான் வந்து இணைக்கிச்சிருக்கு. அது பேர் வந்து அதோட பேர் பார்த்தீங்கன்னா மாலத்தீவுன்னே சொல்லலாம். இங்கே போயிட்டு வரதுக்கு வந்து சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகுமா. இந்த ஃப்ளைட் வழியாக போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட போயிட்டு வரதுக்கு மட்டுமே 16,000 ரூபா செலவாகும் அப்படின்ட்டுருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயே கூட செலவாகலாம், ஒரு 20,000 கூட வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு வந்து இந்த மாலத்தீவு போயிட்டு வரதுக்கு இவ்வளோ செலவாகும். அது மட்டும் இல்லை, அங்கே வந்து தங்கிறதுக்கு வந்து 30 நாள் வந்து விசா கொடுத்துருவாங்க. அது 30 நாளுக்கு வந்து 6 மாதத்துக்கு வரைக்கும் நம்மளுக்கு அதில் வந்து கேரண்டி இருக்குமா. அதனால் அதுக்கடுத்தது தான் இந்த வந்து 30 நாளுக்கும் அந்த இடத்துல வந்து சுற்றி பார்க்குற அளவுக்கு வசதி கொடுப்பாங்களாம். மட்டும் இல்லை, சுற்றி பார்க்குறது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு மொழி பேசுவாங்களே, அது வந்து ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் வந்து பேசுகிற அளவுக்கு வந்து அந்த நாட்டு மக்கள்லாம் வந்து இருக்காங்களாம். நீங்கள் உங்களுக்கு இங்கிலீஷ் செஞ்சால் கூட அங்கே போய் நீங்கள் வந்து நல்லா இங்கிலீஷில் வந்து பேசலாம். இப்போ நான் ஏன் இந்த வீடியோ வந்து போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாலத்தீவு இருக்கு இல்லையா, அந்த தீவு மாதிரியே இன்னொரு தீவு வந்து உருவாக்க போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நாட்டு துணை அதிபர் அப்படி இருக்காங்களே, முகமது வாஷிங் ஹட் அப்படின்ற ஒருத்தவங்க தான் அதிபர்னு சொல்லுவாங்க. அந்த அதிபர் வந்து ஒரு தீவு வந்து உருவாக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த வந்து இந்த தீவு வந்து நம்ம வந்து முன்னேறணும், நம்ம வந்து இன்னும் பெருசாக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமயமலையில் வந்து வந்து பனிமலையெல்லாம் உருகி உருகி தண்ணி உயர் மட்டமாக அதிகரிக்கல, கடையில் வர மட்டம் வந்து அதிகரிக்கல. அதுக்காக வந்து இவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. முன்னாடியே வந்து அந்த ஊர் மக்கள் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 1200 தீவு இருக்கு இல்லையா, இந்த 1200 தீவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 தீவுல வந்து இது அழிய போகிறதா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா கடல் மட்டம் வந்து அதிகரிச்சுட்டே போயிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் வந்து இந்த தீவுலாம் அழிய ஆரம்பிச்சிடும், அதனால வந்து நம்ம வந்து ஒரு மிதக்கும் ஒரு தீவை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1997 வந்து ஒரு தீவு வந்து உருவாக்கியிருக்காங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 500,000 பேர் வந்து இதில் வந்து வாழலாம் அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சுருந்தாங்க. அது வந்து 2002 வந்து அந்த கணக்கு வந்து முடித்தாங்க. அப்போ தான் வந்து அந்த இதுவே உருவாக்கி முடித்தாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா வந்து தீவுகள் வந்து உருவாக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து இப்போ வந்து ஏர்போர்ட்லேருந்து வர்றதுல 8 கிலோமீட்டர் வரைக்குமே 8 கிலோமீட்டர்லேருந்து பார்த்தா அந்த தீவு வந்து தெரியுமா. இப்போ வர சுற்றுலா பயணிகள் வந்து அது வந்து தெரிகிற அளவுக்கு வந்து அதை கட்டிட்டு வந்துட்டுருக்காங்களாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து அந்த கொரோனா வைரஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அங்கே வந்து பரவாததுனால அப்போ வந்து வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது அப்போ வந்து தெரிஞ்சிச்சான். இப்போ வந்து கொரோனா வைரஸ் வந்து இருக்கிறதுனால எங்கேயும் வந்து விசா போகல இல்லையா. அப்போ நீ எங்கே போனாலுமே வந்து COVID-19 வந்து செக் பண்ணிட்டு தான் வந்து ஒரு ஊருக்கே வந்து போகிற அளவுக்கு இருக்குது. அதுக்காக தான் இது மட்டும் இல்லை, இந்த தீவை வந்து எப்படி உருவாக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு அளவுக்கு வந்து உயர்ந்த அளத்தில் வந்து கட்ட போகிறதாகவும், அது வந்து மிதக்கும் இதுவாக வந்து கட்டப்படுறதா இருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து கடல் சுற்றி ஓரமாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து வந்து அரிப்பு வந்து ஏற்படுதான், உப்போட அரிப்பு அந்த கல்லுலாம் வந்து அரிக்க ஆரம்பிக்குதான். அதனால வந்து நம்ம நடுவில் வந்து மாலத்தீவு நடுவில் வந்து இந்த கட்டடம் வந்து உயர்த்த போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. சப்போஸ் ஒரு நாள் எனக்காவது ஒரு நாள் சுனாமி வந்து அடிச்சுட்டு போயிட்டாலும் கடல் மட்டம் வந்து உயர்ந்தாலும் அந்த இடத்துல இருந்து நம்ம தங்கிக்கலாம், ஒரு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக வந்து இந்த தீவு வந்து உருவாக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இதுவும் இந்தியாவுக்கு மேற்கு பகுதியில் வந்து கொண்டு வராங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா, அதுவும் இந்தியாவுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து நிறையா பேர் வந்து போய் பார்த்துட்டு வந்துருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த இடம் வந்து தெரியாது, அதிகமாக மாலத்தீவு இருக்குதானே தெரியாது, இத்தனை பிளேஸ் இருக்குதாகவும் தெரியாது. இந்த இதுக்காக வந்து போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு பாருங்கள், அந்த இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு திறமையை வந்து கொண்டு வாங்க. அது மட்டும் இல்லை, இந்த தீவு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான வந்து எல்லா செயல்பாடுகளும் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து போகிறதுக்கான நிறையா ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து வச்சுருக்கணும், அப்போ தான் வந்து அங்கே போக முடியும். நீங்கள் மட்டும் போயிட்டு ஏனோ தானோ இருக்க முடியாது. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற ஆலாத்தின் அப்போ தான் 40 டெய்லி வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.